मेरे प्यारे देशवासियों, आजादी का अमृत महोत्सव எனதருமை நாட்டு மக்களே, சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவம் சபிகோ. நாட்டின் 75வது சுதந்திர திருநாள் அன்று உங்கள் அனைவருக்கும், மேலும் உலகம் முழுவதிலும் இந்தியாவை நேசிக்கின்ற, ஜனநாயகத்தை நேசிக்கின்ற அனைவருக்கும் பல பல நல்வாழ்த்துக்கள். இன்று சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவம் என்ற இந்த நன்னாளிலே தேசம் தனது விடுதலை போராட்ட வீரர்கள் அனைவருக்கும், தேச பாதுகாப்பிலே தங்களை தாங்களே இரவு பகலாக அர்ப்பணித்திருக்கும், ஆகுதியாக அளிக்கின்ற வீரர்கள் வீராங்கனைகளை தேசம் இன்று தலை வணங்குகின்றது. சுதந்திரத்தை மக்கள் இயக்கமாக மாற்றிய வணக்கத்திற்குரிய அண்ணலாகட்டும், அல்லது சுதந்திரத்திற்காக தங்களுடைய அனைத்தையும் தியாகம் செய்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங், சந்திரசேகர் ஆசாத், பிஸ்மில், மேலும் அஷ்ஃபாகுல்லா கான் போன்ற மகத்தான புரட்சியாளர்களாகட்டும், ஜான்சி ராணி லட்சுமிபாய் ஆகட்டும், கித்தூர் ராணி சென்னம்மாவாகட்டும், அல்லது ராணி கைடின்யூவாகட்டும், அல்லது அஸ்ஸாம் மாநிலத்திலே மாத்தங்கினி ஹாஜ்ராவின் பராக்கிரமமாகட்டும், தேசத்தின் முதல் பிரதம மந்திரி பண்டித நேருவாகட்டும், தேசத்தை ஒரே தேசமாக ஒருங்கிணைத்த சர்தார் வல்லபாய் பட்டேலாகட்டும், பாரதத்தின் எதிர்காலத்தின் திசையை பாதையை தீர்மானித்தளித்த பாபா சாஹேப் அம்பேத்கர் உட்பட தேசம் ஒவ்வொரு மனிதருக்கும், ஒவ்வொரு ஆளுமைக்கும் இன்று நினைவில் கொள்ளுகின்றது. தேசம் இந்த மாமனிதர்கள் அனைவருக்கும் கடன்பட்டிருக்கிறது. பாரத தேசம் மாணிக்கங்கள் பல நிறைந்த பூமி. பாரதத்தின் இன்று அனைத்து மூலைகளிலும், ஒவ்வொரு காலகட்டத்திலும் கணக்கில் அடங்கா மனிதர்கள், அவர்களின் பெயர்கள் கூட ஒருவேளை வரலாற்று பக்கங்களில் இடம்பெற்றிருக்காது. எண்ணில் அடங்கா இப்படிப்பட்டவர்கள் இந்த தேசத்தை உருவாக்கியும் இருக்கிறார்கள், முன்னேற்றியும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒவ்வொரு ஆளுமைக்கும் நான் தலை வணங்குகிறேன், அவர்களை நான் பாராட்டுகிறேன். பாரத நாடு பல நூற்றாண்டுகள் வரை தாய் நாட்டிற்காக கலாச்சாரம், மேலும் விடுதலைக்காக போராடி வந்திருக்கிறது. அடிமை தலையின் வலி, விடுதலையின் வேட்கையை பல நூற்றாண்டுகளாக இந்த தேசம் துறந்ததில்லை. வெற்றி தோல்விகள் கிடைத்து வந்தன. ஆனால் மனக்கோயில்களில் குடிகொண்ட விடுதலைக்கான எதிர்பார்ப்பு அதை அடங்க விடவே இல்லை. இன்று இந்த போராட்டங்கள் அனைத்தின் முன்னோடிகள், பல நூற்றாண்டுக்கான போராட்டங்களின் முன்னோடிகள், இவர்கள் அனைவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டிய நேரம் இது. அவர்கள் நம் வணக்கங்களின் உரிமைதாரர்களும் கூட. கொரோனா உலகளாவிய பெருந்தொற்று, இந்த பெருந்தொற்றின் போது நம்முடைய மருத்துவர்கள், நம்முடைய செவிலியர்கள், நமது துணை மருத்துவ பணியாளர்கள், நமது துப்புரவு பணியாளர்கள், தடுப்பூசி தயாரிப்பதில் இணைந்த நம்முடைய விஞ்ஞானிகளாகட்டும், சேவை உணர்வில் இணைந்திருக்கும் கோடானு கோடி மக்களாகட்டும், இவர்களெல்லாம் இந்த கொரோனா காலகட்டத்திலே ஒவ்வொரு கணமும் மக்கள் சேவையில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். அவர்களும் கூட நம் அனைவரின் வணக்கத்திற்கும் சொந்தக்காரர்கள். இன்றும் கூட தேசத்தின் சில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு இருக்கிறது, நிலச்சரிவுகள் இருக்கின்றன, துயரம் நிறைந்த செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. பல இடங்களில் மக்களின் துயரங்கள் அதிகரித்திருக்கிறது. மேலும் இந்த வேளையில் மத்திய அரசாகட்டும், மாநில அரசுகளாகட்டும், அனைவரும் அவர்களோடு தயார் நிலையில் துணை இருக்கிறார்கள். இன்று இந்த கொண்டாட்டத்திலே, ஒலிம்பிக்ஸிலே
பாரதத்திலே பாரதத்தின் இளைய தலைமுறையினர் இவர்கள் பாரதத்தின் பெயருக்கு கௌரவம் சேர்த்திருக்கிறார்கள். எப்படிப்பட்ட நம்முடைய தடகள வீரர்கள், நம்முடைய விளையாட்டு வீரர்கள் இன்று நம்மிடையே இருக்கின்றார்கள். சிலர் இங்கேயே என் முன்னே அமர்ந்திருக்கிறார்கள். நான் இன்று நாட்டு மக்களுக்கு, இங்கே இருப்பவர்களுக்கும் கூட, மேலும் இந்தியாவின் அனைத்து மூலைகளிலும், மேலும் இந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் நம்முடைய விளையாட்டு வீரர்களை கௌரவப்படுத்தும் வகையிலே வாருங்கள், சில கணங்கள் கரவொலி எழுப்பி அவர்களுக்கு மரியாதை செய்வோம். பாரதம் விளையாட்டுகளுக்கு அளிக்கும் மரியாதை நமது இளைய தலைமுறையினருக்கு நாம் அளிக்கும் மரியாதை, பாரதத்திற்கு பெருமை சேர்க்கின்ற இளைஞர்களுக்கு மரியாதை. தேசம், கோடிக்கணக்கான நாட்டு மக்கள் இன்று கரவொலிகளின் எதிரொலிகளோடு நம்முடைய இந்த இளைஞர்களுக்கு, தேசத்தின் இளைய தலைமுறையினருக்கு மரியாதை செலுத்துகின்றது, கௌரவம் அளிக்கின்றது. குறிப்பாக தடகள வீரர்கள் நாம் பெருமை கொள்ள முடியும். அவர்கள் நம்முடைய மனங்களை மட்டும் கொள்ளை கொள்ளவில்லை, அவர்கள் வருங்கால தலைமுறையினருக்கு, பாரதத்தின் இளைய தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிக்கும் மிகப்பெரிய செயலை புரிந்திருக்கிறார்கள். எனதருமை நாட்டு மக்களே, நாம் சுதந்திர திருநாளை கொண்டாடி வருகிறோம். ஆனால் துண்டாடப்பட்ட வலி இன்றும் கூட இந்தியாவின் இருதயத்தை சல்லடையாக துளிக்கிறது. இது கடந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய துயரங்களில் ஒன்று. சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த மக்களை வெகு விரைவாக நாம் மறந்து போனோம். நேற்று தான் பாரதம் ஒரு உணர்வு மயமான முடிவை மேற்கொண்டது. இப்போதிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 14 அன்று நாடு துண்டாடப்பட்ட துயர நினைவு நாள் என்ற வகையிலே நினைவில் கொள்ளப்படும். யாரெல்லாம் நாடு துண்டாடப்பட்ட வேளையிலே கற்பனை செய்ய முடியாத கொடுமைகளை அனுபவித்தார்களோ, யாரெல்லாம் கொடூரங்களை அனுபவித்தார்களோ, யாருக்கெல்லாம் மரியாதையோடு இறுதி சடங்குகளை செய்ய முடியவில்லையோ, அந்த மனிதர்களுக்கு, அந்த மனிதர்களை நம்முடைய தூய நினைவுகளிலே உயிர்ப்போடு நாம் வைத்திருக்க வேண்டியது அவசியமானது. நாம் சுதந்திரம் அடைந்த 75வது ஆண்டு சுதந்திர திருநாளின் போது நாடு துண்டாடப்பட்டதன் துயர நினைவு நாள் தீர்மானிக்கப்படுவது, அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நாட்டு மக்கள் அனைவரின் தரப்பிலிருந்தும் புரியப்படும் மரியாதை கலந்த அஞ்சலிகள். எனதருமை நாட்டு மக்களே, வளர்ச்சி பாதையில் முன்னேறி வரும் நம்முடைய நாட்டின் முன்பாக, மேலும் உலகத்தின் மனித சமூகத்தின் முன்பாக கொரோனாவின் இந்த காலகட்டம் மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்திருக்கிறது. பாரத நாட்டு மக்கள் மிகவும் ஒழுங்குமுறையோடும், மிகுந்த பெருமையோடும் இதற்கு எதிராக இந்த போராட்டத்தை சந்தித்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்திலே நமக்கு முன்பாக பல சவால்கள் இருந்தன. ஆனால் ஒவ்வொரு துறையிலும் நாட்டு மக்கள் ஆகிய நாம் அசாதாரணமான கதியிலே பணியாற்றினோம். நம்முடைய விஞ்ஞானிகள், மேலும் நம்முடைய தொழில் முனைவோர் ஆகியோரின் வல்லமை காரணத்தால் இன்று பாரதத்திற்கு தடுப்பூசிக்காக இன்று வேறு ஒருவரை சார்ந்து, வேறு ஒரு நாட்டை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. சற்றே கற்பனை செய்து பாருங்கள், ஒரு கணம் நினைத்து பாருங்கள், ஒருவேளை பாரதத்திடம் தன்னுடைய தடுப்பூசி இல்லை என்றால்
என்ன ஆகி இருக்கும்? போலியோ தடுப்பூசி பெறுவதிலே நாம் எத்தனை ஆண்டுகளை செலவு செய்திருக்கிறோம்? இத்தனை பெரிய சங்கடத்தின் போது உலகம் முழுக்க பெருந்தொற்று நிலவும் வேளையிலே நமக்கு தடுப்பூசி எப்படி கிடைத்திருக்கும்? ஆனால் பாரதத்திற்கு ஒருவேளை கிடைத்தாலும் எப்போது கிடைத்திருக்கும்? ஆனால் இன்று கௌரவத்தோடு நம்மால் கூற முடியும், உலகத்தின் மிகப்பெரிய தடுப்பூசி இயக்கம் நம்முடைய நாட்டிலே நடைபெற்று வருகிறது. 54 கோடிக்கும் அதிகமான பேர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டாகிவிட்டது. கோவின் போன்ற இணைய வழி அமைப்பு, டிஜிட்டல் சர்டிபிகேட் அளிக்கும் வழிமுறை இன்று உலகத்தை கவர்ந்து இழுக்கின்றது. பெருந்தொற்று காலத்திலே பாரதம் எந்த வகையிலே 80 கோடி நாட்டு மக்களுக்கும் பல மாதங்கள் தொடர்ந்து இலவச உணவுப் பொருள் வழங்கி ஏழைகளின் சமையல் அறைகளில் அடுப்பு எரிய செய்ததோ, இதுவுமே கூட உலகத்திற்கு ஆச்சரியத்தை அளித்ததோடு விவாத பொருளாகவும் ஆனது. ஒரு விஷயம் உண்மை, மற்ற நாடுகளோடு ஒப்பிடுகையில் பாரதத்திலே குறைந்த அளவு மக்கள் தான் பாதிக்கப்பட்டார்கள். இதுவும் உண்மைதான், உலக நாடுகளின் மக்கள் தொகையோடு ஒப்பிடுகையிலே பாரதத்திலே நாம் அதிக எண்ணிக்கையிலே நம்முடைய குடிமக்களை காப்பாற்ற முடிந்தது. இருந்தாலும் கூட இது நமக்கெல்லாம் மார் தட்டி கொள்ளும் விஷயம் அல்ல, கண்டிப்பாக இல்லை. மனதில் நிறைவோடு இருக்க வேண்டிய தருணம் இல்லை. இது ஒரு சவாலே இல்லை என்று கூறுவது, இது நம் முன்பாக இருக்கும் வளர்ச்சி பாதையின் வழியிலே தடை போடும் எண்ணமாக ஆகிவிடும். உலகின் வளர்ந்த நாடுகளோடு ஒப்பிடும் போது நம்மிடம் வசதி வாய்ப்புகள் குறைவு. உலகின் வளர்ந்த நாடுகளிடம் இருக்கும் வசதிகள் அவை நம்மிடத்தில் இல்லை. ஆனால் இந்த முயற்சிகள் அனைத்தையும் தாண்டி இன்னொரு புறத்திலே நம்மிடம் மக்கள் தொகையும் மிக அதிகம். மக்கள் தொகை அதிகம் இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கை முறையும் வேறுபட்டது, மாறுபட்டது. அனைத்து முயற்சிகளையும் தாண்டி பல மக்களை நம்மால் காப்பாற்ற முடியவில்லை. பற்பல குழந்தைகளுக்கும் ஆதரவு அளிப்பவர்கள் இன்றைக்கு மறைந்து விட்டார்கள். அவர்களை தட்டி கொடுத்து வளர்க்கும், அவர்களுடைய பிடிவாதத்தை நிறைவேற்றி வைப்பவர்கள் மறைந்து விட்டார்கள். சகிக்க முடியாத இந்த வலி, இந்த துயரம் எப்போதுமே நம்மோடு இருக்க போகின்றது. எனதருமை நாட்டு மக்களே, ஒவ்வொரு நாட்டின் வளர்ச்சி பயணத்திலும் ஒரு காலகட்டம் வரும். அப்போது தேசம் தனக்குத்தானே புதிய வகையிலே விளக்கம் அளிக்கின்றது, தன்னைத்தானே புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்றிக் கொள்ளுகிறது. பாரதத்தின் வளர்ச்சி பயணத்திலும் இன்று கூட அந்த வேளை வந்துவிட்டது. 75 ஆண்டுகள் என்ற சந்தர்ப்பத்தை நாம் வெறும் ஒரு கொண்டாட்டமாக மட்டுமே குறுக்கிவிட முடியாது. நாம் புதிய உறுதிப்பாடுகளை ஆதாரமாக கொள்ள வேண்டும், புதிய உறுதிப்பாட்டோடு பயணிக்க வேண்டும். இங்கிருந்து தொடங்கிய நம்முடைய அடுத்த 25 ஆண்டு கால பயணம், அப்போது நாம் சுதந்திரத்தின் 100 ஆண்டை கொண்டாடுவோம். புதிய பாரதத்தை தோற்றுவிக்க இது அமிர்த காலம். இந்த அமிர்த காலத்தின் நம்முடைய உறுதிப்பாடுகள் மெய்ப்படும். சுதந்திரத்தின் 100 ஆண்டு வரை நம்மை கொண்டு செல்லும், கௌரவத்தோடு இட்டு செல்லும் அமிர்த காலத்தின் இலக்கு என்னவென்றால், பாரதம் மற்றும் பாரத குடிமக்களுக்காக தன்னிறைவின் புதிய சிகரங்களுக்கு செல்லுதல்.
அமிர்தகாலத்தின் லட்சியம் எப்படிப்பட்ட பாரதத்தின் நிர்மாணம் என்றால் அங்கே வசதிகளின் நிலை கிராமங்களையும் நகரங்களையும் பிரிப்பதாக இருக்காது. அமிர்தகாலத்தின் லட்சியம் எப்படிப்பட்ட பாரதத்தின் நிர்மாணம் என்றால் அங்கே குடிமக்களின் வாழ்க்கையிலே அரசாங்கம் காரணமே இல்லாமல் உருக்கிடவே செய்யாது. அமிர்தகாலத்தின் லட்சியம் எப்படிப்பட்ட பாரதத்தின் நிர்மாணம் என்றால் அங்கே உலகத்தின் அதிநவீனமான கட்டமைப்பு இருக்க வேண்டும். நாம் யாருக்கும் சளைத்தவர்களாக இருக்க மாட்டோம். இதுதான் கோடானு கோடி நாட்டு மக்களின் உறுதிப்பாடு. ஆனால் மன உறுதிப்பாடு எதுவரை நிறைவேறாமல் இருக்கிறது? எதுவரை உறுதிப்பாட்டோடு கூடவே உழைப்பு, மேலும் உச்சபட்சமான உழைப்பு மற்றும் பராக்கிரமத்தின் உச்சபட்சம் இல்லாதவரை முடியாது. ஆகையால் நாம் நம்முடைய அனைத்து உறுதிப்பாடுகளையும் உழைப்பு மேலும் பராக்கிரமத்தின் உச்ச நிலைமைக்கு கொண்டு சென்று சாதித்தே தீர வேண்டும். மேலும் இந்த கனவுகள், இந்த உறுதிப்பாடுகள் அனைத்து எல்லைகளையும் தாண்டி பாதுகாப்பாக மேலும் நிறைவாக உலகத்திற்காகவும் கூட ஆக்கப்பூர்வமான பங்களிப்புக்கு ஆனது. இந்த அமிர்த காலம் 25 ஆண்டுகளுக்கு உண்டானது. ஆனால் நாம் நம்முடைய இலக்குகளை அடையும் பொருட்டு இத்தனை நீண்ட காத்திருப்பு செய்ய வேண்டிய தேவையில்லை. நாம் இப்போதிலிருந்தே இணைய வேண்டும். நம்மிடத்திலே வீணடிப்பதற்கு ஒரு கணம் கூட கிடையாது. இதுதான் சரியான சமயம், சரியான காலம். நம்முடைய தேசத்தையும் மாற்ற வேண்டும். மேலும் நாம் ஒரு குடிமகன் என்ற முறையிலே நம்மை நாமே கூட மாற்றிக்கொண்டாக வேண்டும். மாறி வரும் யுகத்திற்கேற்ப நம்மை நாமே மாற்றியமைத்துக் கொண்டாக வேண்டும். அனைவருடனும் அனைவருக்குமான வளர்ச்சி, அனைவரின் நம்பிக்கை, இந்த அர்ப்பணிப்பு உணர்வோடு நாம் அனைவரும் இணைந்திருக்கின்றோம். ஆனால் இன்று செங்கோட்டை கொத்தளத்தில் இருந்து நான் அறைகோவல் விடுக்கிறேன். அனைவருடன் அனைவருக்குமான வளர்ச்சி, அனைவரின் நம்பிக்கை, மேலும் இப்போது அனைவரின் முயற்சி நம்முடைய அனைத்து லட்சியங்களையும் அடையும் பொருட்டு மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. கடந்த 7 ஆண்டுகளிலே தொடங்கப்பட்ட பல நலத்திட்டங்களின் ஆதாயம் கோடிக்கணக்கான ஏழைகளுக்கு அவர்களின் இல்லங்கள் வரை சென்று சேர்ந்தது. உஜ்வலா திட்டம் தொடங்கி ஆயுஷ்மான் பாரதத்தின் வலிமை இன்று தேசத்தின் அனைத்து ஏழைகளும் நன்கறிவார்கள். இன்று அரசின் நலத்திட்டங்களின் வேகம் அதிகரித்திருக்கிறது. அவை விதிக்கப்பட்ட இலக்குகளை அடைந்து வருகின்றன. முன்போடு ஒப்பிடுகையில் நாம் மிகுந்த வேகத்தோடு அதிகம் முன்னேறி வருகிறோம். ஆனால் விஷயம் இதோடு முடிவு பெறுவதில்லை. இப்போது நாம் முழு நிறைவு வரை செல்ல வேண்டும். முழுமையை நோக்கி பயணிக்க வேண்டும். 100% கிராமங்களிலும் சாலைகள் இருக்க வேண்டும். 100% குடும்பங்களுக்கும் வங்கி கணக்குகள் இருக்க வேண்டும். 100% பயனாளிகளுக்கும் ஆயுஷ்மான் பாரதத்தின் அட்டை இருக்க வேண்டும். 100% பயனாளிகளுக்கும் ஆயுஷ்மான் பாரதத்தின் அட்டை இருக்க வேண்டும். 100% தகுதி படைத்த மக்களுக்கு உஜ்வலா திட்டம், மேலும் எரிவாயு இணைப்புகள் இருக்க வேண்டும். அரசின் காப்பீடு திட்டங்கள் இருக்க வேண்டும். பென்ஷன் திட்டம் இருக்க வேண்டும்.
இருப்பிட திட்டத்தோடு அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும். தகுதி படைத்த ஒவ்வொருவருக்கும் இலவச வீடுகள் அளிக்க வேண்டும். 100% என்ற இலக்கை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். இன்று வரை நம் நாட்டிலே என்றைக்குமே கைவண்டி நண்பர்கள் பற்றி நாம் என்றைக்கும் சிந்தித்து பார்த்ததில்லை. பிளாட்ஃபார்ங்களிலும் நடைபாதைகளிலும் அமர்ந்து கொண்டு பொருட்களை விற்கிறார்கள், கைவண்டி தள்ளுகிறார்கள். இப்போது இந்த நண்பர்களை ஸ்வநிதி திட்டத்திற்கு உட்பட்டு வங்கி முறையோடு இணைக்கப்பட்டு வருகின்றார்கள். எடுத்துக்காட்டாக நாம் மின்சாரத்தை 100% வீடுகளுக்கும் கொண்டு சேர்த்திருக்கிறோம். மேலும் நாம் 100% வீடுகளிலே கழிப்பறை கட்டும் பணிகளை நிறைவான முயற்சிகள் மேற்கொண்டோம். இதை போலவே நாம் இப்போது திட்டங்களின் நிறைவு என்ற இலக்கை மனதில் கொண்டு முன்னேறி செல்ல வேண்டும். இதன் பொருட்டு நாம் நீண்டகால இலக்கை வைத்துக் கொள்ளக் கூடாது. நாம் சில ஆண்டுகளிலே நம்முடைய உறுதிப்பாடுகளை மெய்ப்பித்தாக வேண்டும். நாடு இன்று ஒவ்வொரு வீட்டிற்கும் குடிநீர், ஒவ்வொரு வீட்டிற்கும் குடிநீர் திட்டம் என்பதை மனதில் தாங்கி விரைவில் முன்னேறி கொண்டிருக்கிறது. எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அதாவது ஜல்ஜீவன் திட்டத்திற்குட்பட்டு 2 ஆண்டுகளில் 4.5 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு குழாய் நீர் கிடைக்க தொடங்கிவிட்டது. பைப் வழியாக தண்ணீர் கிடைப்பது தொடங்கிவிட்டது. கோடிக்கணக்கான தாய்மார்கள் சகோதரிகளின் ஆசிகள், இவையே எங்களுடைய மூலதனங்கள். இந்த 100% மிகப்பெரிய ஆதாயம் என்னவென்றால், அதாவது அரசு நல திட்டங்களின் லாபமானது யாருக்கும் கிடைக்காமல் போகாது. அரசாங்கம் இலக்கை நிர்ணயித்து முன்னேறும் போது சமுதாயத்தின் கடைக்கோடியில் இருப்பவருக்கும் அங்கே பரிதவிப்பவருக்கும் அவரை சென்று சேர வேண்டும். அப்போது அங்கே எந்த வேற்றுமையும் இருக்க முடியாது. இதே போல ஊழலுக்கான சாத்தியக்கூறும் இருக்காது. எனதருமை நாட்டு மக்களே, நாட்டின் ஒவ்வொரு ஏழை, ஒவ்வொரு தனிநபர் வரை ஊட்டச்சத்து சென்றடைவதும் அரசின் முதன்மையாகும். ஏழை தாய்மார்கள் ஏழை குழந்தைகளிடம் சத்து குறைபாடு, தேவையான ஊட்டச்சத்து பொருட்களின் குறைபாடு அவர்களின் வளர்ச்சியிலே பெரும் தடையாக இருக்கின்றது. இதை கவனித்த பிறகு என்ன முடிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், அதாவது அரசாங்கம் தனது பல்வேறு திட்டங்களின் வாயிலாக ஏழைகளுக்கு அளிக்கும் அரிசியில் அதை சக்தியுடையதாய் ஆக்கும், ஏழைகளுக்கு ஊட்டச்சத்து நிறைந்த அரிசியை அளிக்கும். ரேஷன் கடைகளிலே கிடைக்கின்ற அரிசியாகட்டும், மதிய உணவிலே குழந்தைகளுக்கு கிடைக்கும் அரிசியாகட்டும், 2024 ஆம் ஆண்டுக்குள்ளாக அனைத்து திட்டங்கள் வாயிலாக கிடைக்கும் அரிசியும் சத்து நிரம்பியதாக ஆக்கப்படும். எனதருமை நாட்டு மக்களே, இந்த தேசத்திலே ஒவ்வொரு ஏழை வரையிலும் சிறப்பான உடல் நல வசதிகளை கொண்டு சேர்க்கும் இயக்கம் விரைவு கதியில் நடைபெற்று வருகிறது. இதன் பொருட்டு மருத்துவ கல்வியிலே தேவையான பெரிய பெரிய சீர்திருத்தங்கள் செய்யப்படுகின்றன. நோய் தடுப்பு மருத்துவத்திலும் கணிசமான கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. இதோடு கூடவே தேசத்தின் மருத்துவ இருக்கைகளும் கூட கணிசமாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்திற்குட்பட்டு தேசத்தின் அனைத்து கிராமங்களிலும் தரமான மருத்துவ சிகிச்சை கொண்டு சேர்க்கப்பட்டு வருகின்றது. மக்கள் மருந்துகள் திட்டத்தின் வாயிலாக ஏழைகளுக்கும் நடுத்தர தட்டு குடும்பங்களுக்கும் விலை மலிவு மருந்துகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. இதுவரை 75,000 மேற்பட்ட ஆரோக்கிய மற்றும் உடல் நல மையங்கள் உருவாக்கப்பட்டு விட்டன. இப்போது பிளாக் மட்டத்திலே நல்ல மருத்துவமனைகள்
மற்றும் நவீன பரிசோதனை கூடங்களின் வலைப்பின்னல் மீது சிறப்பான பணிகள் நடந்தேறி வருகின்றன. மிக விரைவாகவே தேசத்தின் ஆயிரக்கணக்கான மருத்துவமனைகளிடம் சொந்தமாகவே ஆக்சிஜன் பிளான்ட்டும் கிடைத்துவிடும். எனதருமை நாட்டு மக்களே, 21ஆம் நூற்றாண்டிலே பாரதத்தை புதிய சிகரங்களுக்கு கொண்டு செல்ல பாரதத்தின் திறமைகளின் சரியான பயன்பாடு, முழுமையான பயன்பாடு இது காலத்தின் தேவையாகும், மிகவும் அவசியமானது. இதன் பொருட்டு எந்த வர்க்கம் பின்தங்கி இருக்கிறதோ, எந்த துறை பின்தங்கி இருக்கிறதோ, அவர்களை கைப்பிடித்து வழிநடத்தி செல்ல வேண்டும். அடிப்படை தேவைகளின் மீது கவனம் செலுத்தும் அதே வேளையில் தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், பழங்குடியின மக்கள், பொது பிரிவின் ஏழைகளுக்காக இடஒதுக்கீடு உறுதிப்படுத்தப்பட்டு வருகின்றது. இப்போது தற்காலத்திலே மருத்துவ கல்வித்துறையிலே அனைத்திந்திய தொகுப்பிலே இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. நாடாளுமன்றத்திலே சட்டமியற்றி இதர பிற்படுத்தப்பட்டோர் தொடர்பான பட்டியலை தயாரிக்கும் அதிகாரம் மாநிலங்களுக்கு அளிக்கப்பட்டாகிவிட்டது. எனது அருமை நாட்டு மக்களே, எப்படி நாம் உறுதி செய்து கொள்ளுகிறோமோ, அதாவது சமூகத்தின் வளர்ச்சி பயணத்திலே எந்த நபரும் விடுபட்டு விடக்கூடாது என்று, எந்த வர்க்கமும் விடுபட்டு விடக்கூடாது என்று, அதை போலவே தேசத்தின் எந்த பகுதியுமே, தேசத்தின் எந்த மூலையுமே பின்தங்கி இருக்க கூடாது. வளர்ச்சி அனைத்து இடங்களிலும் நிறைந்திருக்க வேண்டும். வளர்ச்சி அனைவரையும் சென்றடைய வேண்டும். வளர்ச்சி அனைவரையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். தேசத்தின் பின்தங்கிய பகுதிகளை முன்னேற்ற வேண்டி கடந்த 7 ஆண்டுகளிலே மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் இப்போது அவற்றை மேலும் விரைவு கூட்டும் திசையிலே நாம் பயணித்து வருகின்றோம். நம்முடைய கிழக்கிந்திய பகுதி, வடகிழக்கு பகுதி, ஜம்மு காஷ்மீரம், லடாக் மற்றும் இமயமலை பகுதி முழுவதுமே, லடாக் மற்றும் இமயமலை பகுதி முழுவதும், மேலும் நம்முடைய கரையோர பகுதியாகட்டும் அல்லது பழங்குடியின பகுதிகளாகட்டும், இவையெல்லாம் எதிர்காலத்திலே பாரதத்தின் வளர்ச்சிக்கான, பாரதத்தின் வளர்ச்சி பயணத்திற்கான மிகப்பெரிய ஆதாரங்களாக மாற இருக்கின்றன. இன்று வடகிழக்கிலே இணைப்புகள் தொடர்பான புதிய சரித்திரம் வடிக்கப்பட்டு வருகிறது. இந்த இணைப்பானது இதயங்களையும் இணைக்கிறது, மேலும் கட்டமைப்பு தொடர்பானதும் கூட. மிக விரைவாக வடகிழக்கு மாநிலங்களின் தலைநகரங்கள் அனைத்தையும் ரயில் சேவையோடு இணைக்கும் பணிகள் நிறைவடையவிருக்கின்றன. கொள்கை திட்டத்தின் படி இன்று வடகிழக்கு, வங்காளதேசம், மியான்மர் மற்றும் தென்கிழக்கு ஆசியாவோடும் கூட இணைக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டுகளிலே மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் காரணமாக இப்போது வடகிழக்கிலே நிலையான அமைதி நிலவ, உன்னத பாரதத்தின் அதன் மீதான நிர்மாணத்தின் மீதான உற்சாகம் அதிகரித்து வருகின்றது. வடகிழக்கிலே அங்கே சுற்றுலாத்துறை, சாகச விளையாட்டுகள், இயற்கை விவசாயம், மூலிகை மருத்துவம், எண்ணெய் பனை இவற்றுக்கான சாத்தியக்கூறுகள் பெரிய அளவிலே இருக்கின்றன. நாம் முழுமையான வகையிலே இந்த சாத்தியக்கூறுகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாட்டின் வளர்ச்சி பயணத்தின் பங்குதாரர்களாக வேண்டும். மேலும் நாம் இந்த பணியை அமிர்த காலத்தின் சில தசாப்தங்களிலேயே செய்தாக வேண்டும். அனைவரின் திறன்களுக்கும் சரியான வாய்ப்பளிக்க வேண்டும். இதுதான் ஜனநாயகத்தின் மெய்யான உணர்வு. ஜம்முவாகட்டும், காஷ்மீர் ஆகட்டும், வளர்ச்சியின் சமநிலையை இப்போது நேரடியாக கண்டு வருகிறோம். ஜம்மு காஷ்மீரத்திலே கூட தகுதி சீரமைப்பு ஆணையம் அமைக்கப்பட்டு விட்டது.
மேலும் எதிர்காலத்திலே சட்டப்பேரவை தேர்தல்களுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. லடாக்கும் கூட வளர்ச்சிக்கான எல்லையற்ற சாத்தியக்கூறுகளை நோக்கி முன்னேறி வருகின்றது. ஒரு புறத்திலே லடாக் நவீன கட்டமைப்பு வசதிகள் நிர்மாணிக்கப்படுவதை காண்கின்றது. வேறொரு புறத்திலோ சிந்து மத்திய பல்கலைக்கழகம் லடாக்கினை உயர்கல்விக்கான ஹையர் எஜுகேஷனுக்கான மையமாக ஆக்கி வருகிறது. 21ஆம் நூற்றாண்டின் இந்த தசாப்தத்திலே பாரதம் நீல பொருளாதாரத்தை நோக்கிய தன்னுடைய முயற்சிகளுக்கு மேலும் விரைவளித்துக் கொண்டிருக்கிறது. நாம் மீன் வளர்ப்போடு கூடவே கடல் பாசி வளர்ப்பிலே ஏற்பட்டு வரும் புதிய சாத்தியக்கூறுகளை பயன்படுத்த வேண்டும். அந்த சாத்திய கூறுகளிடமிருந்து முழுமையாக ஆதாயம் பெற வேண்டும். ஆழ்கடல் இயக்கம் கடல்களின் எல்லையற்ற சாத்திய கூறுகளை தேடுகின்ற முயற்சிகள் நம்முடைய வல்லமையின் வெளிப்பாடுகள். கடல்களின் ஆழங்களிலே நிறைந்திருக்கும் கனிம வளங்கள் மேலும் புனல் ஆற்றல் கடல்களின் நீரில் இருக்கிறது. அது நாட்டின் வளர்ச்சிக்கு புதிய சக்தியை அளிக்க தேசத்தின் எந்த மாவட்டங்கள் பின்தங்கியவை என கருதப்பட்டனவோ அவற்றின் எதிர்பார்ப்புகளையும் நாங்கள் விழிக்கச் செய்தோம். தேசத்திலே 110 கோடிக்கும் மேற்பட்ட வளர துடிக்கும் மாவட்டங்கள், அதாவது ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸில் கல்வி, உடல் நலன், ஊட்டச்சத்து, சாலை வசதிகள், வேலை வாய்ப்பு தொடர்பான திட்டங்களுக்கு முதன்மை அளிக்கப்பட்டு வருகிறது. இவற்றிலே அநேக மாவட்டங்கள் நம்முடைய பழங்குடியின பகுதிகளில் இருக்கிறது. நாங்கள் இந்த மாவட்டங்களுக்கு இடையே வளர்ச்சி தொடர்பான ஆரோக்கியமான போட்டி பற்றிய ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். வளர துடிக்கும் இந்த மாவட்டங்கள் பாரதத்தின் பிற மாவட்டங்களுக்கு இணையாக உயர வேண்டும். இந்த திசையிலே போட்டா போட்டி நடந்து வருகின்றது. எனதருமை நாட்டு மக்களே, பொருளாதார உலகத்திலே முதலாளித்துவம் மற்றும் பொது உடைமை இவை பற்றிய விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் பாரதம் ஒத்துழைப்புவாதத்தின் மீதும் அழுத்தம் கொடுக்கின்றது. ஒத்துழைப்புவாதம் நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பாரம்பரியத்துக்கு இசைவானது. ஒத்துழைப்புவாதம் இந்த சக்தியிலே சாமானிய மக்களின் சமூக சக்தியுடைய பொருளாதாரத்தின் இயங்கு சக்தி ரூபத்திலே இயக்கு சக்தியாக வேண்டும். இது தேசத்தின் வேரடி பொருளாதாரத்திலே ஒரு முக்கியமான துறையாகும். கூட்டுறவு என்பது இதெல்லாம் சட்டம் விதிமுறைகள் என்ற சங்கிலிகளால் பிணைக்கப்படுவது அல்ல. மாறாக கூட்டுறவு என்பது ஒரு உணர்வாகும். கூட்டுறவு என்பது ஒரு கலாச்சாரமாகும். கூட்டுறவு என்பது சமூக முறையிலே செல்லக்கூடிய ஒரு எண்ணப்பாடாகும். அவற்றின் அதிகார பங்களிப்பாகட்டும், இதன் பொருட்டு நாம் தனி அமைச்சகத்தை உருவாக்கி இருக்கிறோம். இந்த திசையிலே நாம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்கிறோம். மேலும் மாநிலங்களிலே இருக்கும் கூட்டுறவுத்துறைக்கு எத்தனை சக்தி அளிக்க முடியுமோ அந்த சக்தியை அளிப்பதற்காக நாங்கள் இதை மேற்கொண்டோம். எனதருமை நாட்டு மக்களே, இந்த சதாப்தத்திலே நாங்கள் கிராமங்களிலே புதிய பொருளாதாரத்தை நிறுவுவதற்காக முழு சக்தியை செலுத்த வேண்டும். இன்று நாம் நம்முடைய கிராமங்கள் விரைவான மாற்றம் கண்டு வருவதை கவனித்து வருகிறோம். கடந்த சில ஆண்டுகளிலே கிராமங்கள் வரை சாலை மற்றும் மின்சார வசதிகளை கொண்டு சேர்த்துக் கொண்டிருந்தோம். அது ஒரு காலகட்டம். ஆனால் இப்போது இந்த கிராமங்களுக்கு கண்ணாடி இடை வலை பின்னலால் டேட்டாவின் வலிமை சென்றடைகிறது, இணையம் சென்றடைகிறது. கிராமங்களிலும் கூட
டிஜிட்டல் தொழில் முனைவோர் தயாராகி வருகின்றார்கள். கிராமங்களிலே நம்முடைய சுய உதவி குழுக்களோடு தொடர்புடைய 8 கோடிக்கும் மேற்பட்ட சகோதரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் மிகச் சிறப்பான பொருட்களை தயாரிக்கின்றார்கள். இவர்களின் பொருட்களுக்கு தேசத்திலும் அயல் நாடுகளிலும் பெரிய சந்தைகள் கிடைக்க வேண்டும். இதன் பொருட்டு இப்போது அரசாங்கம் இணைய வழி தளத்தையும் கூட ஏற்படுத்தி தரும். இந்த தேசம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தோடு முன்னேறி வருகின்றது. இங்கே இந்த டிஜிட்டல் தளம் பெண்கள் சுய உதவி குழு தயாரிப்பாளர்களுக்கு தேசத்தின் தொலைவான பகுதிகள் தவிர அயல் நாடுகளிலும் சரி மக்களோடு இணைய செய்யும். மேலும் இதனால் பயன்கள் மிகவும் பரந்தவையாக இருக்கும். கொரோனா காலகட்டத்திலே தேசத்திலே தொழில்நுட்பத்தின் வல்லமை மேலும் நமது விஞ்ஞானிகளின் திறமை தவிர அவர்களின் அர்ப்பணிப்பையும் பார்த்தது. தேசத்தின் அனைத்து துறைகளிலும் நம்முடைய விஞ்ஞானிகள் அதிக புரிந்துணர்வோடு செயல்பட்டு வருகின்றார்கள். இப்போது நேரம் வந்து விட்டது. அதாவது நாம் நம்முடைய விவசாய துறையிலும் கூட விஞ்ஞானிகளின் திறமைகளை மேலும் அவர்களின் ஆலோசனைகளையும் கூட நம்முடைய விவசாய துறையிலே இணைக்க வேண்டும். நாம் அதிக காலம் காத்திருக்க முடியாது. மேலும் நாம் இதனால் முழு பலனையும் அடைய வேண்டும். இந்த தேசத்திற்கு உணவு பாதுகாப்பு அளிப்பதோடு பழங்கள் காய்கறிகள் மேலும் தானிய உற்பத்தியை அதிகரிக்க மிகப்பெரிய உதவிகள் கிடைக்கும். மேலும் நாம் உலகத்தை சென்றடைய நாம் மிகுந்த பலத்தோடு முன்னேறி செல்வோம். இந்த முயற்சிகளுக்கு இடையே நாம் விவசாய துறையின் மிகப்பெரிய சவாலின் மீதும் கவனத்தை செலுத்த வேண்டும். சவால் என்னவென்றால் கிராமத்து மக்களிடத்திலே குறைந்து வருகின்ற நிலப்பகுதி, பெருகி வரும் மக்கள் தொகையோடு குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் பாகப்பிரிவினை காரணமாக விவசாயிகளின் நிலங்கள் குறைந்து குறைந்து அதிகம் சுருங்கி வருகின்றன. தேசத்தின் 80% அதிகமான விவசாயிகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்களிடத்திலே 2 ஹெக்டேருக்கும் குறைவான நிலமே இருக்கிறது. 2 ஹெக்டேருக்கும் குறைவு. முன்னர் தேசத்திடம் இருந்த கொள்கைகள் இவற்றின் காரணமாக 180 விவசாயிகள் அவர்களிடத்திலே 2 ஹெக்டேருக்கும் குறைவான நிலம், அதாவது தேசத்தின் விவசாயி, அதாவது சிறு விவசாயி ஆகி போனார். முன்னர் தேசத்தில் இயற்றப்பட்ட கொள்கைகள் அவற்றிலே இந்த சிறு விவசாயிகளுக்கு எத்தனை முதன்மை அளிக்கப்பட வேண்டுமோ, அவர்களை எத்தனை மையப்படுத்தி இருக்க வேண்டுமோ, அது நடக்கவில்லை. இப்போது தேசத்திலே இந்த சிறு விவசாயிகளையே கருத்திலே கொண்டு விவசாய சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டு வருகின்றன, தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. பயிர் காப்பீட்டு திட்ட சீர்திருத்தம், ஆதார விலையை 1.5 பங்கு அதிகரிக்கும் மகத்துவமான முடிவு, சிறிய விவசாயிகளை கிசான் கடன் அட்டையுடன் இணைப்பது, குறைந்த வட்டியில் வங்கியிடமிருந்து கடன் பெறுதல், சூரிய சக்தியிலமிருந்து தொடர்புடைய திட்டங்கள் நிலங்கள் வரை கொண்டு சேர்ப்பது, விவசாயிகள் உற்பத்தியாளர் சங்கங்கள், இந்த முயற்சிகள் அனைத்தும் சிறிய விவசாயிகளின் பலத்தை அதிகரிக்கும். இனிவரும் காலத்திலே பிளாக் மட்டம் வரை உணவு கிடங்கு வசதிகள் ஏற்படுத்தவும் இயக்கம் முடுக்கிவிடப்படும். ஒவ்வொரு சிறு விவசாயியின் சிறு சிறு செலவையும் கருத்திலே கொண்டு பிரதம மந்திரி விவசாயி கௌரவ கொடை திட்டம் செயல்பட்டு வருகிறது. 10 கோடிக்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்களின் வங்கி கணக்குகளிலே இதுவரை 1.5 லட்சம் கோடிக்கும் அதிகமான தொகை நேரடியாக அவர்களின் கணக்குகளை செலுத்தப்பட்டாகிவிட்டது. சிறிய விவசாயி சிறியவராகவே இருக்க மாட்டார். எங்களுடைய மந்திரம், எங்களுடைய உறுதிப்பாடு தேசத்திற்கு பெருமை சேர்ப்பார் தேசத்தின் சிறு விவசாயி, தேசத்திற்கு பெருமை சேர்ப்பார் தேசத்தின் சிறு விவசாயி. இதுவே எங்களுடைய கனவாகும்.
இனி வரும் ஆண்டுகளிலே நாம் தேசத்தின் சிறு விவசாயிகளின் சமூக சக்தியை மேலும் அதிகரிக்க வேண்டும் புதிய வசதிகளை அளிக்க வேண்டும் இந்த தேசத்தின் 70க்கும் மேற்பட்ட ரயில் தடங்களிலே கிசான் ரயில்கள் பயணிக்கின்றன கிசான் ரயில்கள் சிறு விவசாயிகள் தங்கள் விளை பொருட்களை குறைவான செலவிலே போக்குவரத்து செலவு குறைவான வகையிலே இந்த முறையிலே தொலைவான பகுதிகளுக்கும் கூட அவரால் இந்த நவீன வசதி மூலம் தன்னுடைய விளை பொருட்களை கொண்டு சேர்க்க முடிகிறது ஆரஞ்சுகளாகட்டும் அல்லது லீச்சி பழங்களாகட்டும் பூத் ஜோலோக்கியா மிளகாயாகட்டும் அல்லது கருப்பரிசியாக இருக்கட்டும் அல்லது மஞ்சள் பல விளை பொருட்கள் உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் கொண்டு சேர்க்கப்பட்டு வருகின்றன இன்று தேசம் மகிழ்வடைகிறது பாரத மண்ணில் விளைந்த பொருட்களின் அவற்றினுடைய மனம் உலகின் பல்வேறு நாடுகளை சென்றடைவதை காணும் போது நம் விளை நிலங்களில் விளைந்த காய்கறிகள் உணவு தானியங்கள் இன்று உலகத்திலே சுவை கூட்டிக் கொண்டிருக்கின்றன எனதருமை நாட்டு மக்களே எப்படி இன்று கிராமங்களின் திறன்கள் வளர்க்கப்படுகின்றன இதற்கான ஒரு எடுத்துக்காட்டு சுவாமித்வ திட்டம் நாம் நன்கு அறிவோம் அதாவது கிராமங்களிலே நிலத்தினுடைய விலை என்ன என்பது இதை நாம் நன்கு அறிவோம் நிலத்தை வைத்து நிலத்தின் உரிமையாளராக இருந்தாலும் கூட வங்கியிடமிருந்து கடனேறும் கிடைப்பதில்லை நிலத்தின் உரிமையாளராக இருந்தாலும் கூட வங்கியிடமிருந்து கடனேதும் கிடைப்பதில்லை ஏனென்றால் கிராமங்களிலே நில பத்திரங்களிலே பற்பல தலைமுறைகளாகவே எந்த வேலையும் நடக்கவில்லை மக்களிடத்திலே இதற்கான வழிவகை இல்லை இந்த நிலையை சீர் செய்யும் பணி என்று சுவாமித்வ திட்டம் நிறைவேற்றி வருகின்றது இன்று கிராமங்கள் தோறும் ஒவ்வொரு வீட்டினுடைய ஒவ்வொரு நிலத்தினுடைய ட்ரோன்கள் வாயிலாக வரைபடம் உருவாக்கப்பட்டு வருகிறது கிராமப்புற நிலங்களின் தரவுகள் மற்றும் சொத்துக்களின் பத்திரங்கள் இணைய வழி தரவேற்றம் செய்யப்படுகின்றன இதனால் கிராமங்களிலே நிலத்தோடு தொடர்புடைய பிணக்குகள் முடிவுக்கு வருவதோடு மேலும் கிராமப்புற மக்களுக்கு வங்கிகளிடமிருந்து எளிதாக கடன்கள் கிடைக்கும் வழிமுறை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது கிராமங்களின் ஏழைகளின் நிலங்கள் சர்ச்சைக்குரியவை அல்ல வளர்ச்சிக்கு உரித்தானவையாக வேண்டும் தேசம் இன்று அந்த திசையில் பயணிக்கிறது எனதருமை நாட்டு மக்களே சுவாமி விவேகானந்தர் பாரதத்தின் எதிர்காலம் பற்றி பேசும் வேளையில் தன்னுடைய கண்களின் முன்பாக பாரத அன்னையின் மகோன்னதத்தை அப்போது தரிசித்தார் என்ன கூறுவார் என்றால் எந்த அளவுக்கு முடியுமோ கடந்த காலத்தை நோக்கு எந்த அளவுக்கு முடியுமோ கடந்த காலத்தை நோக்கு பின்னால் புதுமையான புத்துணர்வுடைய பெருகும் ஊற்று பின்னாலே புதுமையான புத்துணர்வுடைய பெருகும் ஊற்று கழுத்து முட்ட இதனுடைய நீரை பருகு மேலும் இதன் பிறகு சுவாமி விவேகானந்தருக்கு எத்தனை சிரத்தை பாருங்கள் இதன் பிறகு உனக்கும் முன்னால் பார்வையை செலுத்து முன்னேறி செல் மேலும் பாரத நாட்டை முன்பை விட மேலும் அதிகமாக பிரகாசமானதாக மகத்தானதாக சிறப்பானதாக ஆக்கு சுதந்திரத்தின் 75ஆம் ஆண்டிலே நமக்கு இருக்கும் பொறுப்பு என்னவென்றால் இப்போது நாம் தேசத்தின் அளப்பரிய திறன்கள் மீது நம்பிக்கை வைத்து முன்னேற வேண்டும் நாம் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் அடுத்த தலைமுறை கட்டமைப்பு வசதிகளுக்காக
நாம் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும். உலக தரம் வாய்ந்த தயாரிப்புகளை செய்ய நாம் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும். வெட்டும் முனை கண்டுபிடிப்புகளை புரிய நாம் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும். புது யுக தொழில்நுட்பத்திற்காக எனதருமை நாட்டு மக்களே, நவீன கால உலகத்திலே வளர்ச்சியின் அடித்தளம் நவீனமான கட்டமைப்பு மீது எழுப்பப்படுகிறது. இவை மத்திய தட்டு மக்களின் ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவு செய்கின்றன. பலவீனமான கட்டமைப்புகளால் மிக பெரிய பாதிப்பு வளர்ச்சியின் வேகத்திற்கும் ஏற்படும், நகர்ப்புற மத்திய தட்டு மக்களுக்கும் உண்டாகும். எனதருமை நாட்டு மக்களே, இந்த விஷயத்தை நன்கு புரிந்து கொண்டு நீர், நிலம், ஆகாயம் என அனைத்து துறைகளிலும் தேசமானது அசாதாரணமான வேகத்திலே அனைத்து அளவீடுகளிலும் பணியாற்றி காட்டியிருக்கின்றது. புதிய நீர் வழிகள், வாட்டர்வேஸ் ஆகட்டும், புதிய புதிய இடங்களை கடல் விமானங்கள் மூலம் இணைப்பதாகட்டும், தேசத்தில் விரைவுகதியில் பணிகள் நடந்து வருகின்றன. இந்திய ரயில்வேயும் கூட வேகமாக புதிய வடிவத்திலே பயணித்து வருகின்றது. தேசம் உறுதி பூண்டிருக்கிறது. அதாவது சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவத்தின், இது பற்றி நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். நாங்கள் இந்த சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவத்தை 75 வாரங்கள் வரை கொண்டாட தீர்மானித்திருக்கிறோம். மார்ச் 12 முதல் தொடங்கியது, மேலும் 2023 ஆகஸ்ட் 15 வரை இதை தொடர வேண்டும். உற்சாகத்தோடு முன்னெடுத்து செல்ல வேண்டும். ஆகையினாலே தேசம் மகத்துவமான ஒரு தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கிறது. சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவத்தின் 75 வார காலத்தில், இந்த 75 வார காலத்திலே 75 வந்தே பாரத ரயில்கள் தேசத்தின் அனைத்து மூலைகளையும் பரஸ்பரம் ஒன்று சேர்க்கும் பணியை செய்யும். இன்று எந்த வேகத்திலே புதிய விமான நிலையங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றனவோ, உடான் திட்டம் தொலைவான பகுதிகளையும் இணைத்து வைக்கிறதோ, இது இதுவரை காணாத ஒன்று. இன்று நாம் கவனித்து வருகிறோம். அதாவது எப்படி சிறப்பான வான்வழி இணைப்பு மக்களின் கனவுகளுக்கு புதிய இறகுகளை கொடுக்கிறது என்பதை. எனதருமை நாட்டு மக்களே, பாரதத்தை நவீன கட்டமைப்பு வசதிகளோடு கூட கட்டமைப்பு நிர்மாணத்தின் ஒட்டுமொத்த அணுகுமுறையை, ஒருங்கிணைந்த அணுகுமுறையை ஏற்றுக்கொள்ள அதிக தேவை இருக்கிறது. பாரதம் இனிவரும் சில காலத்திலே பிரதம மந்திரி கதிசக்தியினுடைய நேஷனல் மாஸ்டர் பிளான், இதை நாட்டின் முன்பாக கோடிக்கணக்கான மக்களின் கனவுகளை மெய்ப்பிக்க வல்ல இந்த திட்டத்தை உங்கள் முன்பாக நாங்கள் அளிக்க இருக்கின்றோம், அதை அமலாக்க இருக்கின்றோம். 100 லட்சம் கோடி, 100 லட்சம் கோடிக்கும் அதிகமான இந்த திட்டம் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கான புதிய சந்தர்ப்பங்களை கொண்டு சேர்க்க இருக்கிறது. கதிசக்தி நம்முடைய நாட்டிற்காக எப்படிப்பட்டதொரு தேசிய கட்டமைப்புக்கான மாஸ்டர் பிளானாக இருக்கும் என்றால், இது ஒட்டுமொத்த கட்டமைப்புக்கான அடித்தளத்தை அமைக்கும். நம்முடைய பொருளாதாரத்தை ஒருங்கிணைந்த ஒரு முழுமையான பாதையையும் அளிக்கும். இப்போது நாம் பார்க்கிறோம், அதாவது நமது போக்குவரத்து சாதனங்களிலே ஒத்திசைவு இல்லை என்பதை. கதிசக்தி தீவுகளாக செயல்படுவதை மாற்றும். எதிர்காலத்தின் பாதையில் இருந்து நாம் இந்த அனைத்து தடைகளை எல்லாம், இடர்களை எல்லாம் நாம் நீக்குவோம். இதனால் சாமானிய மக்களின் போக்குவரத்து நேரம் குறையும், மேலும் நம்முடைய தொழில்களின் உற்பத்தி திறன் இன்னும் அதிகரிக்கும். கதிசக்தி நமது உள்ளூர் தயாரிப்பாளர்களை
உலக அளவில் போட்டித்தன்மை உடையவர்களாக ஆக்குவதில் மிகப்பெரிய உதவியாக இருக்கும். மேலும் இதனால் எதிர்கால பொருளாதார பகுதிகளை நிர்மாணிப்பதில் புதிய சாத்தியக்கூறுகள் பிறக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அமிர்த காலத்தின் இந்த தசாப்தத்தின் கதியின் சக்தி பாரதத்தின் காயகல்பத்தின் ஆதாரமாக திகழும். எனதருமை நாட்டு மக்களே, வளர்ச்சி பாதையில் முன்னேறும் வேளையில் பாரதம் தன்னுடைய தயாரிப்பு துறையை மற்றும் ஏற்றுமதியை இரண்டையுமே மேம்படுத்த வேண்டும். நீங்களே கவனித்திருக்கலாம், சில தினங்களுக்கு முன்பாகத்தான் பாரதம் தன்னுடைய முதல் உள்நாட்டு விமானம் தாங்கி கப்பல் INS விக்ராந்தினை சோதனை ஓட்டத்திற்காக கடலிலே செலுத்தியது. பாரதம் இன்று தன்னுடைய போர் விமானத்தை தயாரிக்கிறது, தன்னுடைய நீர்மூழ்கி கப்பலை தயாரிக்கிறது. ககன்யானும் கூட விண்வெளியிலே பாரதத்தின் முத்திரையை பதிப்பதற்காக தயாராகி வருகின்றது. இந்த உள்நாட்டு தயாரிப்பிலும் கூட நம்முடைய வல்லமையும் திறமையும் பிரகாசிக்கின்றன. கொரோனாவுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கும் புதிய பொருளாதார நிலைமைகளில் இந்தியாவில் தயாரிப்பதை உறுதிப்படுத்துவதற்காக தேசமானது உற்பத்தி இணைப்பு ஊக்கங்களையும் அறிவித்திருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலம் ஏற்பட்டு வரும் மாற்றமானது இதற்கான எடுத்துக்காட்டு மின்னணு தயாரிப்பு தொழில் எனலாம். 7 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் கிட்டத்தட்ட $8 பில்லியன் பெருமானம் உள்ள மொபைல் போன்களை இறக்குமதி, அதாவது இம்போர்ட் செய்து கொண்டிருந்தோம். இப்போது இறக்குமதி பெருமளவு குறைந்து விட்டிருக்கிறது. இன்று நாம் $3 பில்லியன் பெருமானம் உள்ள மொபைல் போன்களை ஏற்றுமதி செய்கிறோம். இன்று நமது தயாரிப்பு தொழில்துறைக்கு வேகம் அளிக்கும் நேரத்தில் நாம் ஒன்றை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது பாரதத்தில் நாம் தயாரிப்பவை, இவற்றை நாம் நல்ல தரத்தோடு தயாரிப்போம், உலகாயுத போட்டியில் தாக்கு பிடிப்போம், முடிந்தால் ஒருபடி மேலும் முன்னேறுவோம். எப்படி தயார் செய்து கொள்ள வேண்டும்? உலக சந்தையை நாம் குறிவைக்க வேண்டும். தேசத்தின் அனைத்து தயாரிப்பாளர்களிடமும் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன், நம்முடைய தயாரிப்பாளர்கள் எல்லாம் இந்த விஷயத்தை என்றும் மறக்கக்கூடாது. அதாவது நீங்கள் எந்த பொருளை வெளியே விற்கின்றீர்களோ அது வெறும் உங்கள் கம்பெனியால் தயாரிக்கப்பட்ட ஒரு பொருள் மட்டுமல்ல, ஒரு கருவி மட்டுமல்ல, அதோடு கூடவே பாரதத்தின் அடையாளமும் இருக்கிறது, பாரதத்தின் கௌரவம் அடங்கி இருக்கிறது, பாரதத்தின் கோடானு கோடி மக்களின் நம்பிக்கை இணைந்திருக்கின்றது. எனதருமை நாட்டு மக்களே, நான் எதற்காக தயாரிப்பாளர்களிடம் சொல்லுகிறேன் என்றால், உங்களுடைய ஒவ்வொரு பொருளும் பாரதத்தின் பிராண்ட் அம்பாசடராக இருக்கிறது. எப்போது வரை அந்த பொருள் பயன்படுத்தப்பட்டு வருகிறதோ அதை வாங்குபவர் சொல்லுவார், பெருமிதத்தோடு சொல்லுவார், நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுவார், ஆம் இது இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது என்று. இது உணர்வு இருக்க வேண்டும் உங்களுடைய மனதிலே. உலக சந்தைகளிலே வியாபித்திருக்கும் கனவு பொங்க வேண்டும். இந்த கனவை மெய்ப்பிப்பதற்காக அரசாங்கம் அனைத்து வகைகளிலும் உங்களுக்கு துணை நிற்கின்றது. எனதருமை நாட்டு மக்களே, இன்று தேசத்தின் பல்வேறு துறைகள், மேலும் தேசத்தின் சிறிய நகரங்களிலும் கூட, 2ஆம் அடுக்கு 3ஆம் அடுக்கு நகரங்களிலும் கூட புதிய ஸ்டார்ட் அப்புகள் உருவாகி வருகின்றன. அவர்களின் இந்திய தயாரிப்புகளை சர்வதேச சந்தைகளிலே கொண்டு செல்லும் ஒரு பங்களிப்பும் இருக்கிறது. அரசாங்கம் தனது இந்த ஸ்டார்ட் அப்புகளுடன் கூட முழுமையாக துணை நிற்கின்றது. அவர்களது பொருளாதார உதவியாகட்டும், வரி விலக்கு அளிப்பதாகட்டும், அவர்களுக்காக விதிமுறைகளை எளிமையாக்குவதாகட்டும்,
அனைத்தும் செய்யப்பட்டு வருகின்றது. நாமே பார்த்திருக்கிறோம் இந்த கடினமான கொரோனா காலகட்டத்திலே ஆயிரக்கணக்கான புதிய ஸ்டார்ட் அப்புகள் உருவாக்கம் பெற்றிருக்கின்றன. பெரிய அளவு வெற்றியோடு அவை முன்னேறி வருகின்றன. நேற்றைய ஸ்டார்ட் அப் இன்றைய யூனிகார்ன் ஆகி வருகிறது. இவற்றின் சந்தை மதிப்பு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை எட்டுகின்றது. இந்த தேசத்திலே புதிய வகையான செல்வம் உருவாக்குபவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் தங்களுடைய தனித்தன்மையான எண்ணங்களின் சக்தியால் தங்களுடைய கால்களிலே நிற்கின்றார்கள், முன்னேறி வருகின்றார்கள், மேலும் உலகத்தில் நிறைந்திருக்கும் கனவை காண்கிறார்கள். மேலும் உலகத்திலே நிறைந்து நிற்கக்கூடிய கனவினை காண்கிறார்கள். இந்த தசாப்தத்திலே பாரதத்தின் ஸ்டார்ட் அப் சூழல் அமைப்பு, இதை நாம் உலகம் முழுவதிலும் மிக சிறப்பானதாக ஆக்க வேண்டும். நாம் இந்த திசையிலே பணியாற்ற வேண்டும். நாம் தடைப்பட்டு விடக்கூடாது. இறதருமை நாட்டு மக்களே, பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த, பெரிய சீர்திருத்தங்களை உருவாக்க அரசியல் விருப்ப சக்தி, அரசியல் உறுதிப்பாடு தேவைப்படுகின்றது. இன்று உலகம் கவனித்து வருகின்றது, அதாவது பாரதத்திலே அரசியல் உறுதிப்பாட்டிலே எந்த குறைபாடும் இல்லை என்பதை. சீர்திருத்தங்களை அமல் செய்ய நல்ல மற்றும் புத்திசாலித்தனமான ஆளுகை தேவை. இன்று உலகம் இந்த விஷயத்திற்கும் சான்று பகர்கிறது. அதாவது பாரதம் எப்படி தன்னிடத்திலே ஆளுகை பற்றிய புதிய அத்தியாயத்தை எழுதுகிறது என்பதை. அமிர்த காலத்தின் இந்த தசாப்தத்திலே இப்போது அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்களை மேலும் அவற்றிலே நமது முதன்மை என்னவென்றால், குடிமக்களுக்கு என்ன சேவைகள் கிடைக்க வேண்டுமோ அது கடைசி தட்டு வரையிலும் கடைசி மனிதன் வரையிலும் சீரான முறையிலே எந்த சிக்கலோ சிரமமோ இல்லாமல் சென்று சேர வேண்டும். தேசத்தின் முழுமையான வளர்ச்சிக்காக மக்களின் வாழ்க்கையிலே, அரசு மற்றும் அரசின் செயல்பாடுகளிலே தேவையில்லாத குறுக்கீடுகளுக்கு முடிவு கட்டியே தீர வேண்டும். முந்தைய காலத்திலே அரசாங்கம் தானே ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்திருந்தது. இது அந்த காலத்தின் தேவையாக இருந்திருக்கலாம், ஆனால் இப்போது காலம் மாறிவிட்டது. கடந்த 7 ஆண்டுகளிலே தேசத்தில் இதற்கான முயல்வுகள் அதிகரித்திருக்கின்றன. நம் நாட்டின் மக்களை தேவையில்லாத சட்டங்களின் வலை, தேவையில்லாத செயல்முறைகளின் வலையிலிருந்து விடுவிக்க வேண்டும். இதுவரை தேசத்தின் பல நூற்றுக்கணக்கான பழைய சட்டங்களுக்கு முடிவு கட்டியாகிவிட்டது. கொரோனாவின் இந்த பெருந்தொற்று காலத்திலும் கூட அரசாங்கமானது 15,000-க்கும் மேற்பட்ட கீழ்ப்படிதல்களுக்கு முடிவு கட்டியது. நீங்களே பாருங்கள், இந்த நபர்களுடைய சிறிய ஒரு அரசு பணியாகட்டும், ஏகப்பட்ட காகிதம், ஏராளமான காகிதம், ஒரே தகவலை மீண்டும் மீண்டும், இதுதானே நடந்தது. 15,000 கீழ்ப்படிதல்களுக்கு நாங்கள் முடிவு கட்டினோம். நீங்களே சிந்தித்து பாருங்கள், 200 ஆண்டுகள் முன்பாக. ஒரு எடுத்துக்காட்டை அளிக்க விரும்புகிறேன். 200 ஆண்டுகளாகவே நம் நாட்டிலே ஒரு சட்டம் இருந்து வருகிறது. 200 ஆண்டுகளாக, அதாவது 1857 முன்பாக. இதன் காரணமாக நாட்டின் குடிமக்களுக்கு மேப்பிங், அதாவது வரைபடம் தயாரிக்கும் உரிமை கிடையாது. சிந்தித்து பாருங்கள், 1857 இருந்து தொடர்கிறது. வரைபடம் தயாரிக்க வேண்டும் என்றால் அரசாங்கத்திடம் விண்ணப்பம் செய், வரைபடத்தை ஒரு புத்தகத்தில் அச்சடிக்க வேண்டும் என்றால் அரசாங்கத்திடம் அனுமதி பெறு. வரைபடம் தொலைந்து விட்டாலோ நீங்கள் கைது கூட செய்யப்படலாம். இப்போதெல்லாம் ஒவ்வொரு போனிலும் மேப்புக்கான ஒரு ஆப் இருக்கிறது. செயற்கைக்கோளின் சக்தி இந்த அளவுக்கு உண்டு. எப்படி இருக்க, இப்படிப்பட்ட சட்டங்களின் சுமையை தலையில் சுமந்து கொண்டு தேசத்தை உங்களால் எவ்வாறு முன்னேற்ற முடியும்?
கேள்படிதல் என்ற இந்த சுமையை இறக்கி வைத்தாக வேண்டியது அவசியமாகிறது. மேப்பை பற்றியதாகட்டும், விண்வெளியாகட்டும், தகவல் தொழில்நுட்பம் பற்றியதாகட்டும், பிபிஓ பற்றியதாகட்டும், இப்படி ஏராளமான துறைகளிலே ஏகப்பட்ட விதிமுறைகளுக்கு நாங்கள் முடிவுரை எழுதிவிட்டோம். எனதருமை நாட்டு மக்களே, தேவையில்லாத சட்டங்களின் மரண பிடியிலிருந்து விடுதலை, வாழ்வதில் சுலபத்தன்மை, இதோடு கூடவே வணிகம் செய்வதில் சுலபத்தன்மை, இரண்டிற்கும் இது மிக தேவையானது. நமது தேசத்தின் தொழில்கள் மற்றும் வியாபாரம் இன்று இந்த மாற்றங்களை உணர்கின்றன. இன்று பல டஜன் தொழிலாளர்கள் நலச்சட்டங்கள் வெறும் 4 விதிகளுக்குள் அடக்கப்பட்டு விட்டன. வரிகளோடு தொடர்புடைய அமைப்பு முறையும் இப்போது சுலபமாக மற்றும் முகமறியா வண்ணம் செய்யப்பட்டிருக்கிறது. இவை மற்றும் நகராட்சி அமைப்புகள் மாநகராட்சிகள் வரை சென்றடைய வேண்டும். இது குறித்து தேசத்தில் அனைத்து அமைப்புகளும் இணைந்து பணியாற்ற வேண்டும். அரைகூவலாக இதை விடுக்கிறேன், நான் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். மத்திய அரசாகட்டும், மாநிலங்களாகட்டும், அனைத்து துறைகளிடமும் கேட்டுக் கொள்ளுகிறேன், அனைத்து அரசு அலுவலகங்களிடமும் கேட்டுக் கொள்ளுகிறேன், உங்களிடத்திலே சட்டங்கள் விதிமுறைகள் மீதான ஆய்வுகள் பற்றிய இயக்கம் நடத்துங்கள். அனைத்து செயல்முறைகளையும் நாட்டு மக்கள் முன்பாக தடைக்கற்களாக, சுமைகளாக இருப்பனவற்றை இவற்றை நாம் விட்டு தொலைத்தாக வேண்டும். நான் அறிவேன், 70-75 ஆண்டுகளாக நடக்காதவை எல்லாம் ஒரே நாளிலே அல்லது ஓராண்டிலே நடந்து விடாது. ஆனால் மனதில் செய்ய வேண்டும் என்று நினைத்து செய்தோம் என்றால் நம்மால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். எனதருமை நாட்டு மக்களே, இந்த எண்ணத்தின் துணை கொண்டு அரசாங்கமானது அதிகார வர்க்கத்திலே மக்களை மையமாக வைத்த முயற்சிகளை அதிகரிக்க, திறன் மேம்பாடு செய்ய அரசாங்கமானது மிஷன் கர்மயோகி மற்றும் ஆற்றல் அதிகரிப்பு ஆணையத்தினை ஏற்படுத்தியிருக்கிறது. எனதருமை நாட்டு மக்களே, திறன்கள் மற்றும் திறமைகள் நிறைந்த நமது தாய் மண்ணிற்காக சாதித்து காட்ட துடிக்கும் இளைஞர்களை உருவாக்கும் பொருட்டு பெரிய பங்களிப்பு இருக்கிறது. யாருடைய பொறுப்பு? பெரிய பங்களிப்பு இருக்கிறது நம்முடைய கல்வித்துறைக்கு, நம்முடைய கல்வி முறைக்கு, நம்முடைய கல்வி பாரம்பரியத்திற்கு. இந்த தேசத்திடம் 21ஆம் நூற்றாண்டின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய புதிய தேசிய கல்விக் கொள்கை இருக்கிறது. இப்போது நமது பிள்ளைகள் திறன் குறைபாட்டு காரணத்தால் தடைபட மாட்டார்கள், மேலும் மொழியின் கட்டுப்பாட்டுக்குள் தேங்கியும் போக மாட்டார்கள். துரதிருஷ்டவசமாக நம்முடைய நாட்டிலே மொழியினை முன்வைத்து ஒரு பெரும் பிளவு ஏற்படுத்தப்படுகிறது. மொழியின் காரணத்தால் நாம் தேசத்தின் மிக பெரிய திறமைகளை கூண்டுகளிலே அடைத்து விட்டோம். தாய்மொழியிலே புத்தி கூர்மை உடையவர்கள் இருப்பார்கள், தாய்மொழி கல்வி கற்ற இவர்கள் முன்னே வருவார்கள், அவர்களுடைய தன்னம்பிக்கை மேலும் அதிகரிக்கும். ஏழையின் மகள், ஏழையின் மகன் தாய்மொழியில் கல்வி கற்று தொழில் வல்லுநராகும் போது அவர்களின் திறமைகளுக்கு நீதி கிடைக்கும். புதிய தேசிய கல்விக் கொள்கையாலே ஏழ்மைக்கு எதிராக போரிடும் ஆயுதம் மொழிதான். இதுவே என்னுடைய கருத்து. இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையும் ஒரு வகையிலே ஏழ்மைக்கு எதிரான நம்முடைய போரிலே மிகப்பெரிய ஆயுதமாக செயல்பட இருக்கின்றது. ஏழ்மைக்கு எதிரான போரை வெல்வதற்கான ஆதாரமும் தாய்மொழி வழி கல்விதான். தாய்மொழிக்கென ஒரு கௌரவம் இருக்கிறது, தாய்மொழிக்கென ஒரு மகிமை இருக்கிறது. நாடு கவனித்திருக்கிறது விளையாட்டு மைதானத்திலே. இதை நாம் அனுபவிக்கவும் செய்கிறோம். விளையாட்டு மைதானத்திலே மொழி ஒரு தடையாக இருக்கவில்லை, இதன் பலனை நாம் பார்த்தோம். அதாவது நம்முடைய இளைஞர்கள்
மலர தொடங்கி விட்டார்கள், விளையாட தொடங்கி விட்டார்கள், வெல்ல தொடங்கி விட்டார்கள். இதே போல வாழ்க்கையின் பிற மைதானங்களிலும் நடக்கும். புதிய தேசிய கல்விக் கொள்கை இதிலே இருக்கும் மேலும் ஒரு சிறப்பு. இதிலே விளையாட்டுகளுக்கு கல்விசாரா செயல்பாடுகள் என்பதற்கு பதிலாக பிரதான ஓட்டத்தின் அங்கமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. வாழ்க்கை முன்னெடுத்து செல்ல வல்லமையுடைய வழிகள் எவையாக இருந்தாலும் அவற்றில் ஒன்று விளையாட்டுகளும் ஆகும். வாழ்க்கையில் முழுமை பெறுவதற்கு வாழ்க்கையில் விளையாட்டுகள் என்பன, ஸ்போர்ட்ஸ் என்பது மிகவும் அவசியமானது. ஒரு காலத்திலே விளையாட்டுகள் முக்கிய ஓட்டத்தின் அங்கமாக கருதப்படவில்லை. தாய் தந்தையரும் பிள்ளைகளிடம் கூறுவார்கள், விளையாடிக் கொண்டே இருந்தால் வாழ்க்கை நாசமாகி போகும் என்பார்கள். இப்போது தேசத்திலே உடல் உறுதி மீது, விளையாட்டுகள் மீது ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. இந்த முறை ஒலிம்பிக்ஸிலும் கூட நாம் கவனித்தோம், அனுபவித்தும் இருக்கிறோம். இந்த மாற்றம் நம்முடைய நாட்டிற்காக ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாகும். ஆகையினாலே இந்த தேசத்திலே விளையாட்டுகள், திறமைகள், தொழில்நுட்பம், மேலும் துறை வல்லமையை ஏற்படுத்த செயல்படும் இயக்கம் இந்த தசாப்தத்திலே நாம் இதை மேலும் விரைவுபடுத்த வேண்டும், மேலும் பரவலாக்க வேண்டும். தேசத்திற்கு இது கௌரவம் அளிக்கும் விஷயம். கல்வியாகட்டும், விளையாட்டாகட்டும், விளையாட்டுகளின் முடிவுகளாகட்டும், அல்லது ஒலிம்பிக்ஸ் மைதானமாகட்டும், நம்முடைய மகள்கள் இன்று வரலாறு காணாத செயல்பாடுகளை புரிகிறார்கள். இன்று பாரதத்தின் மகள்கள் தங்களுக்கான இடத்தை பிடிக்கும் துடிப்பில் இருக்கிறார்கள். நாம் ஒன்றை உறுதிப்படுத்த வேண்டும், அதாவது ஒவ்வொரு கேரியரிலும், ஒவ்வொரு தொழில் துறையிலும் பெண்களுக்கான சமபங்கு ஏற்பட வேண்டும். நாம் ஒன்றை உறுதிப்படுத்த வேண்டும், அதாவது சாலை தொடங்கி பணியிடம் வரை, மேலும் அனைத்து இடங்களிலும் பெண்கள் பாதுகாப்பாக உணர வேண்டும், கண்ணியமாக உணர வேண்டும். இதன் பொருட்டு தேசத்தின் நிர்வாகம் மற்றும் ஆளுகை, காவல்துறை மற்றும் நீதி அமைப்பு, குடிமக்கள் தங்களுடைய 100% கடமையை ஆற்ற வேண்டும். இந்த உறுதிப்பாட்டை நாம் சுதந்திரத்தின் 75ஆம் ஆண்டுக்கான உறுதிப்பாடாக கொள்ள வேண்டும் என்று நான் ஒரு மகிழ்ச்சியை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். லட்சக்கணக்கான மகள்களின் செய்திகள் எனக்கு கிடைத்து வந்தன, அதாவது அவர்களும் கூட சைனிக் பள்ளியில் படிக்க விரும்புகிறார்கள் என்று. அவர்களுக்காகவும் கூட சைனிக் பள்ளியின் கதவுகள் திறக்கப்பட வேண்டும். 2.5 ஆண்டுகள் முன்பாக மிசோரமின் சைனிக் பள்ளியிலே முதன்முறையாக பெண்களுக்கு நுழைவு அளிக்கப்பட நாங்கள் ஒரு சிறிய பரிசோதனையை மேற்கொண்டோம். இப்போது அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது, அதாவது தேசத்தின் அனைத்து சைனிக் பள்ளிகளும் தேசத்தின் பெண்களுக்காகவும் திறக்கப்படும் என்பது. தேசத்தின் அனைத்து சைனிக் பள்ளிகளிலும் இப்போது பெண்களாலும் படிக்க இயலும். உலகத்திலே தேசிய பாதுகாப்புக்கு எத்தனை மகத்துவம் இருக்கிறதோ அதை போன்ற மகத்துவம் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் அளிக்கப்பட தொடங்கி இருக்கிறது. பாரதம் இன்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான ஒரு ஓங்கிய குரலாக ஒலிக்கிறது. இன்று உயிரி பன்முகத்தன்மையாகட்டும், அல்லது நில நியூட்ரலிட்டி ஆகட்டும், பருவநிலை மாற்றமாகட்டும், அல்லது கழிவுப் பொருள் சுழற்சியாகட்டும், இயற்கை விவசாயமாகட்டும், அல்லது கழிவுப் பொருள் மறுசுழற்சியாகட்டும், இயற்கை விவசாயமாகட்டும், அல்லது பசுஞ்சாணம் அளிக்கும் எரிவாயுவாகட்டும், மேலும் எரிசக்தி பராமரிப்பாகட்டும், அல்லது சுத்தமான ஆற்றல் மாற்றமாகட்டும், சுற்றுச்சூழல் திசையிலே பாரதத்தின் முயல்வுகள் இன்று பலன்களை அளித்து வருகின்றன. பாரத நாடு வனப்பகுதிகளை
அல்லது புதிய தேசிய பூங்காக்களின் எண்ணிக்கையை புலிகளின் எண்ணிக்கையை மேலும் ஆசிய சிங்கங்கள் அனைத்திலும் மேம்பாடு நாட்டு மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது. எனதருமை நாட்டு மக்களே, பாரதத்தின் இந்த வெற்றிகளுக்கிடையே மேலும் ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாரதம் என்று ஆற்றல் துறையில் தன்னிறைவோடு இல்லை. பாரதம் என்று ஆற்றல் இறக்குமதிக்காக ஆண்டுதோறும் 12 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட தொகையை செலவு செய்கிறது. பாரதத்தின் முன்னேற்றத்திற்காக தற்சார்பு பாரதத்தை உருவாக்குவதற்காக ஆற்றல் தற்சார்பு உடைய பாரதமாக ஆக காலத்தின் தேவை அவசியமானது. ஆகையினால் இன்று பாரதம் ஒரு உறுதிப்பாட்டை மேற்கொள்ள வேண்டும். அதாவது நாம் சுதந்திரம் பெற்று 100 ஆண்டுகள் ஆவதற்கு முன்பாக பாரதத்தை எரிசக்தி தற்சார்பு உடையதாக ஆக்க முடிவெடுப்போம். இதன் பொருட்டு நம்முடைய வழிபாதை மிக தெளிவாக இருக்கிறது. எரிவாயு சார்ந்த பொருளாதாரம் நாடு முழுக்க சிஎன்ஜி பிஎன்ஜியின் வலைப்பின்னல் இருக்க வேண்டும். 20% எத்தனால் கலப்பு என்ற இலக்கு வேண்டும். பாரதம் விதிக்கப்பட்ட குறிக்கோளோடு முன்னேறி வருகிறது. பாரதம் மின்வாகன போக்குவரத்து தொடர்பாகவும் முன்னேறி வருகிறது. மேலும் ரயில்வே துறையிலே 100% மின்மயமாக்கல் தொடர்பான பணிகள் விரைவுகதியில் முன்னேறி வருகிறது. இந்திய ரயில்வே 2030 ஆண்டிற்குள் நெட் ஜீரோ கார்பன் வெளியிடக்கூடிய இலக்கினை வைத்திருக்கிறது. இந்த அனைத்து முயற்சிகளோடு கூடவே தேசம் மிஷன் சர்க்குலர் எக்கானமி இதன் மீதும் அழுத்தம் அளிக்கிறது. பழைய வாகன நீக்கு கொள்கை இதற்கான ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. இன்று ஜி20 நாடுகளின் குழுவில் இதிலே பாரத நாடு மட்டும் தனித்திருக்கின்றது. இது விதிக்கப்பட்ட பருவநிலை இலக்குகளை அடையும் திசையை நோக்கி விரைந்து முன்னேறி வருகிறது. பாரதம் இந்த தசாப்தத்தின் முடிவுக்குள்ளாக புதுப்பிக்கவல்ல எரிசக்தியை 450 GW அதிகரிக்க தீர்மானித்திருக்கிறது. 2030 450 GW. இதிலே 100 GW இலக்கினை பாரத நாடு குறித்த காலத்திற்கு முன்பேயே எட்டிவிட்டது. நம்முடைய இந்த முயற்சி உலகத்திற்கும் ஒரு நம்பிக்கையை அளிக்கிறது. உலக அரங்கிலே சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பின் தொடக்கம் இதற்கான அருமையான ஒரு எடுத்துக்காட்டு. பாரதம் இன்று செய்யும் பணிகள் எல்லாம் அவற்றிலே மிகப்பெரிய இலக்கு என்னவென்றால் இது பாரதத்திற்கு பெரிய பருவநிலை ஏற்றத்தை அளிக்கும். பருவநிலை விஷயத்திலே மிகப்பெரிய ஏற்றத்தை அளிக்க வல்லது. அது என்னவென்றால் பசும் ஹைட்ரஜன் துறை. பசும் ஹைட்ரஜன் துறையின் இலக்கை அடைய நான் இன்று இந்த மூவர்ண கொடியை சாட்சியாக வைத்து தேசிய ஹைட்ரஜன் மிஷனுக்கான அறிவிப்பை செய்கின்றேன். அமிர்த காலத்திலே நாம் பாரதத்தை பசும் ஹைட்ரஜன் உற்பத்தியிலும் ஏற்றுமதியிலும் உலக மையமாக ஆக்க வேண்டும். இந்த ஆற்றல் துறையிலே பாரதத்தின் ஒரு புதிய முன்னேற்றம் இதனை தன்னிறைவானதாக ஆக்கும். உலகம் முழுவதிலும் தூய்மையான ஆற்றலுக்கு மாறுவதிலே புதிய உத்வேகம் பிறக்கும். பசும் வளர்ச்சி காரணமாக பசும் வேலைகளுக்கான புதிய வாய்ப்புகள் நமது இளைஞர்களுக்காக
நம்முடைய ஸ்டார்ட் அப்புகளுக்காக இன்று ஏற்பட்டு வருகின்றன. எனதருமை நாட்டு மக்களே, 21ஆம் நூற்றாண்டின் இன்றைய பாரதம் பெரிய இலக்குகளை ஏற்படுத்தி அவற்றை எட்டும் திறமைகளையும் தன்னுள் கொண்டிருக்கின்றது. இன்று பாரதம் பிரச்சனைகளுக்கு கண்டுவரும் தீர்வுகள் இவற்றை ஏற்படுத்த பல தசாப்தங்களாக, பல நூற்றாண்டுகளாக மக்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது. சட்டப்பிரிவு 370 அகற்றும் வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானமாகட்டும், தேசத்தை பல வரிகள் என்ற வலையிலிருந்து விடுவிப்பதாகட்டும், ஜிஎஸ்டி ஆகட்டும், நம்முடைய ராணுவ நண்பர்களுக்கு ஒரே ரேங்க் ஒரே ஓய்வூதிய தீர்மானமாகட்டும், ராம ஜென்ம பூமி வழக்கின் அமைதியான தீர்வு, இவை அனைத்தும் நாம் கடந்த சில ஆண்டுகளிலே சாத்தியமானதை கண்டோம். திரிபுராவிலே பல பத்தாண்டுகளுக்கு பிறகு ரூரியாங் உடன்படிக்கையாகட்டும், ஓபிசி ஆணையத்திற்கு அரசியல் சாசன அங்கீகாரமாகட்டும், அல்லது ஜம்மு காஷ்மீரத்திலே சுதந்திரத்திற்கு பிறகு முதன்முறையாக பிடிசி மற்றும் டிடிசி தேர்தல்களை பாரதத்தின் உள உறுதிப்பாடு தொடர்ச்சியாக சாதித்து காட்டியிருக்கின்றது. இன்று கொரோனா காலகட்டத்தின் போது பாரதத்திலே சாதனை படைக்கும் அந்நிய முதலீடு வருகிறது. பாரதத்தினுடைய அந்நிய செலாவணியின் அளவும் கூட இதுவரை இல்லாத அளவுக்கு மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறது. துல்லிய தாக்குதல்கள் மற்றும் விமான தாக்குதல்கள் நடத்தி பாரத நாடு நாட்டின் எதிரிகளுக்கு புதிய பாரதத்தின் வல்லமை பற்றியும் செய்தியையும் அளித்திருக்கிறது. இது என்ன கூறுகிறது என்றால், பாரதம் மாறி வருகிறது என்று. பாரதத்தால் மாற முடியும். பாரதத்தால் மிக மிக கடினமான தீர்மானங்களையும் மேற்கொள்ள முடியும். மேலும் மிக மிக கடினமான தீர்மானங்களை மேற்கொள்வதிலே பாரத நாடு சங்கடப்படுவதில்லை, தடைப்படுவதில்லை. எருதருமை நாட்டு மக்களே, 2ஆம் உலகப் போருக்கு பிறகு உலக உறவுகளின் வடிவம் மாறிவிட்டது. கொரோனாவுக்கு பிறகு புதிய உலக நிலை சாத்தியப்படுகிறது. கொரோனா காலகட்டத்திலே உலகம் பாரதத்தின் முயற்சிகளையும் பார்த்தது, அவற்றை உணரவும் செய்தது. இன்று உலகம் பாரதத்தை ஒரு புதிய கண்ணோட்டத்தோடு பார்க்கிறது. இந்த கண்ணோட்டத்தின் 2 மகத்துவமான பக்கங்கள் உண்டு. ஒன்று தீவிரவாதம், அடுத்து 2வது விரிவாக்கவாதம். பாரதம் இந்த 2 சவால்களோடும் போராடி வருகிறது. மேலும் நிதானமான வழிமுறையோடு, மிகுந்த தைரியத்தோடு பதிலடியும் கொடுத்து வருகிறது. நாம் பாரதம் தன்னுடைய பொறுப்புகளை சரியான முறையிலே நிறைவேற்ற, இதன் பொருட்டு நம்முடைய பாதுகாப்பினை விழிப்பு நிலையில் வைத்திருக்க வேண்டும். பாதுகாப்பு துறையிலே தேசத்தை தற்சார்புடையதாக ஆக்க இந்தியர்களும் இந்திய நிறுவனங்களும் ஊக்கப்படுத்த வேண்டி நம்முடைய உழைக்கும் தொழில் முனைவோருக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர நம்முடைய முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும். நான் நாட்டிற்கு நம்பிக்கை அளிக்கின்றேன். அதாவது தேசத்தின் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கும் நம்முடைய இராணுவத்தினரின் கரங்களை பலப்படுத்த நாம் எந்த முயல்வையும் விட்டு வைக்க மாட்டோம். எனதருமை நாட்டு மக்களே, இன்று தேசத்தின் மகத்தான சிந்தனையாளர் ஸ்ரீ அரோபிந்தோவின் பிறந்த நாளும் ஆகும். 2022 அவர்களுடைய 150வது பிறந்த நாளும் வருகின்றது. ஸ்ரீ அரோபிந்தோ பாரதத்தின் பிரகாசமான எதிர்காலத்தின் காட்சியை கண்டவர். அவர் கூறுவதுண்டு, அதாவது நாம் இதுவரை இருந்திராத அளவுக்கு நாம் திறமைசாலிகளாக இருக்க வேண்டும். நாம் நம்முடைய வாடிக்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு புதிய இதயத்தோடு நம்மை நாம் மீண்டும் விழிப்படைய செய்ய வேண்டும். ஸ்ரீ அரவிந்தரின் இந்த சொற்கள் நமக்கு கோட்பாடுகள் பற்றிய ஞானத்தை நமக்கு அளிக்கின்றது. ஒரு குடிமகன் என்ற முறையிலே, ஒரு சமூகம் என்ற வகையிலே நாம் தேசத்திற்கு எதை அளிக்கிறோம்,
என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். நாம் உரிமைகளுக்கு எப்போதுமே மதிப்பளித்திருக்கிறோம். அந்த காலகட்டத்திலே அதற்கான தேவையும் இருந்தது. ஆனால் இன்று நாம் கடமைகளை தலையாயவையாக ஆக்க வேண்டும், பிரதானமாக கொள்ள வேண்டும். எந்த உறுதிப்பாடுகள் என்ற சவாலை இன்று தேசம் ஏற்றுக்கொண்டிருக்கிறதோ அவற்றை முழுமையாக நிறைவேற்ற ஒவ்வொரு குடிமகனும் இணைய வேண்டும். ஒவ்வொரு குடிமகனும் இதை தன்னுடையதாக ஆக்க வேண்டும். நாட்டின் நீர் பாதுகாப்பு இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய கடமை என்னவென்றால் நீரின் சேமிப்பை நமது பழக்கமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். தேசம் ஒருவேளை டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலுக்கு அழுத்தம் அளித்தால் நம்முடைய கடமை, நாமும் கூட குறைந்த அளவு பணத்தை மட்டுமே பரிவர்த்தனையில் பயன்படுத்த வேண்டும். தேசம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்பது என்ற இயக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதிலே நம்முடைய கடமை அதிகப்படி அளவிலே உள்ளூர் பொருட்களை வாங்குவதுதான். தேசத்தின் நெகிழி பொருள் இல்லாத பாரதம் பற்றிய கனவு இங்கே நம்முடைய கடமை. ஒருமுறை பயன்படுத்தும் நெகிழியை பயன்படுத்துவதை முழுமையாக நாம் தடுத்தாக வேண்டும். நம்முடைய கடமை என்னவென்றால், அதாவது நாம் நம்முடைய நதிகளில் மாசுகளை கொட்டக்கூடாது. நம்முடைய கடல்களின் கரைகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். நாம் தூய்மை பாரத இயக்கத்தையும் புதியதொரு நிலைக்கு நாம் இதை கொண்டு செல்ல வேண்டும். இன்று நம் தேசம் சுதந்திரத்தின் 75வது ஆண்டினை கொண்டாடும் வேளையில், சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவத்தை கொண்டாடும் போது நாம் இந்த ஏற்பாட்டோடு இணைத்துக் கொள்வதும் இதோடு பெரிய அளவிலே இணைத்துக் கொள்வதும் உறுதிப்பாடுகளை மீண்டும் மீண்டும் உயிர்ப்பிப்பதும் இது நம் அனைவரின் கடமையாகும். நம்முடைய விடுதலை போராட்டத்தை கவனத்தில் கொண்டு நீங்கள் எது செய்தாலும், ஏதாக இருந்தாலும் அமிர்த துளியை போல கண்டிப்பாக புனிதமாக இருக்கும். கோடானு கோடி இந்தியர்களின் முயற்சிகளால் உருவாக்கப்பட்ட இந்த அமரத்துவம் இனிவரும் ஆண்டுகளுக்கான கருத்தூக்கமாக இருந்த உற்சாகத்தை நமக்கெல்லாம் ஏற்படுத்தி தரும். எனதருமை நாட்டு மக்களே, நான் வருங்காலத்தை கணிப்பவன் அல்ல, செயலின் பலன் மீது நம்பிக்கை உடையவன். என்னுடைய நம்பிக்கை தேசத்தின் இளைஞர்கள் மீது, என்னுடைய நம்பிக்கை தேசத்தின் சகோதரிகள் மீது, தேசத்தின் மகள்கள் மீது, தேசத்தின் விவசாயிகள் மீது, தேசத்தின் தொழில் வல்லுநர்கள் மீது. இவர்கள் கேன் டூ தலைமுறையினர், இவர்கள் கேன் டூ தலைமுறையினர். இவர்களால் அனைத்து இலக்குகளையும் எட்ட முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எப்போது 2047 சுதந்திரத்தின் பொன் விழாவினை நாம் சுதந்திரம் அடைந்து 100 ஆண்டுகள் ஆகும் வேளையிலே பிரதமராக யார் இருந்தாலும், இன்றிலிருந்து 25 ஆண்டுகளுக்கு பிறகு யார் பிரதமராக இருந்தாலும் சரி, அவர்கள் கொடியேற்றும் வேளையிலே நான் என்று உறுதிபட கூறுகிறேன், அவர்கள் தங்கள் உரையிலே என்ன சாதனைகளை வர்ணிப்பார்கள் என்றால், அந்த சாதனைகள் ஏதாக இருக்கும் என்றால், அந்த சாதனைகளை இந்த நாடு உறுதிப்பாடாக மேற்கொள்கிறது. இது என்னுடைய நம்பிக்கை. இன்று நான் உறுதிப்பாடாக எதை பேசுகிறேனோ அது 25 ஆண்டுகளுக்கு பிறகு யார் கொடியேற்றி வைத்தாலும் அவர்கள் சாதனைகளாக கூறுபவை. தேசம் சாதனைகளாக அவை பற்றி பரணி பாடும். இன்று அவற்றை தேசத்தின் இளைஞர்கள் அவர்கள் அன்றும் காண்பார்கள். அதாவது தேசமானது எப்படி இந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டியது என்பதை 21ஆம் நூற்றாண்டிலே பாரதத்தின் கனவுகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றுவதன் மூலம் எந்த ஒரு தடையும் இப்போது நம்மை தடுக்க முடியாது. நம்முடைய பலம் நம்முடைய போராடும் குணம்தான், நம்முடைய பலம் நம்முடைய ஒருமைப்பாடுதான், நம்முடைய பிராண சக்தி
நாட்டுக்கே முதன்மை, எப்போதுமே முதன்மை என்ற உணர்வுதான். காலம் கனிந்திருக்கிறது, இணைந்து நாம் கனவு காணுவோம். இந்த நேரத்திலே இணைந்து நாம் உறுதியேற்போம். இந்த வேளையிலே இணைந்து நாம் முயற்சி செய்வோம். மேலும் இந்த வேளையிலே நாம் வெற்றியை நோக்கி முன்னேறுவோம். அந்த வகையிலே நான் மீண்டும் கூறுகிறேன், இந்த வேளையிலே நான் மீண்டும் உரைக்கிறேன், இதுதான் வேளை, இதுதான் சமயம், சரியான நேரம், பாரதத்தின் விலைமதிப்பில்லா நேரம். இந்த நேரம்தான் சரியான நேரம், பாரதத்தின் விலைமதிப்பில்லாத நேரம். எண்ணற்ற தோள்களின் வலிமை இருக்கிறது, எண்ணற்ற தோள்களின் வலிமை இருக்கிறது. அனைத்து திசைகளிலும் தேசபக்தி பொங்குகிறது. எண்ணற்ற தோள்களின் சக்தி உண்டு. அனைத்து திசைகளிலும் தேசபக்தி பொங்குகிறது. உயர்த்துவாய் மூவர்ண கொடியை, அழகாய் வீசுவாய், கையில் எடுப்பாய் மூவர்ண கொடியை, அசைத்துடுவாய், பாரதத்தின் வளமையை உயர்த்துவாய், பாரதத்தின் வளமையை பெருக்குவாய். இதுதான் சரியான நேரம், இது சரியான நேரம். பாரதத்தின் விலைமதிப்பில்லா சமயம் இது. உன்னால் முடியாததென்று, உன்னால் முடியாததென்று இங்கே ஏதும் இல்லை. நீ அடைய முடியாதது என இங்கே ஏதும் இல்லை. எழுந்து நெல், எழுந்து நெல், நீ இணைத்துகொள். உன்னுடைய திறமையை நீ உணர்ந்துகொள், உன்னுடைய திறமையை நீ புரிந்துகொள், கடமைகளை நன்கு புரிந்துகொள், உன்னுடைய கடமைகளை நன்கு புரிந்துகொள். இதுவே நற்காலம், சரியான காலம், பாரதத்தின் விலைமதிப்பற்ற சமயம். சுதந்திரத்தின் 100வது ஆண்டை நிறைவு செய்யும் போது நாட்டு மக்களின் இலக்கு யதார்த்தமாக யதார்த்தமாக மாற வேண்டும். இதுவே என்னுடைய விருப்பம். இந்த நல்விருப்பங்களோடு நாட்டு மக்கள் அனைவருக்கும் 75வது சுதந்திர திருநாளை ஒட்டி நான் மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இப்போது என்னோடு இணைந்து கைகளை உயர்த்தி கூறுங்கள், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், வந்தே 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 பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. பஹத் பஹத் தன்யவாத். இந்த சூப்பர் மார்க்கெட் எங்க தாத்தா ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் எங்க அப்பா இதை பெருசா டெவலப் பண்ணாரு. இப்ப பொறுப்பு என்கிட்ட வந்திருக்கு. தலைமுறை